Hi everyone, today in this video I'm going to explain about types of chromosome based on the position of centromere. In the chromosome அப்படிங்கிறது என்ன? Chromosome தான் genetic information கேரி பண்ணக்கூடிய ஒரு கேரியர்னு சொல்கிறோம். இந்த குரோமோசோம் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் ஒரு தின் ஆன லாங் த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. இந்த குரோமோசோமில் சென்ட்ரோமியர் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இருக்குது, ஒரு ரீஜன் வந்து இருக்குது. சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ குரோமோசோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் எக்ஸ் ஷேப்டு குரோமோசோம். இப்போது இதில் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம குரோமாட்டிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பார்ட்டு வந்து இதே மாதிரி ஐடென்டிக்கலாக டூப்ளிகேட் காப்பி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், க்ரியேட் ஆகும். அப்போ அதே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு குரோமாட்டிட்ஸையும் வி கால் இட் ஆஸ் அ சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். இந்த ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் இந்த ஜாயின் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆர் அதர்வைஸ் இந்த ரெண்டு ஆர்ம் அது மீட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் பாயிண்ட் இஸ் த சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் இந்த குரோமோசோமில் எந்த பொசிஷனில் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு, லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த குரோமோசோம் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி அபவுட் மெட்டாசென்ட்ரிக். இந்த மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமில் சென்ட்ரோமியர் வந்து சென்டர் ஆஃப் த குரோமோசோமில் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆர்ம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலான லென்த், சேமான லென்த்தில் வந்து இருக்குது. அண்ட் இந்த மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமோடைய ஷேப் வந்து வி ஷேப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததாக சப் மெட்டாசென்ட்ரிக். சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமில் இந்த குரோமோசோம் வந்து சென்டரில் இருக்காது, ஆனால் சென்டருக்கு பக்கத்தில், அதாவது இட் வில் பிளேஸ்ட் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த சென்டர், சென்டருக்கு கொஞ்சம் அவேயாக தள்ளி போய் வந்து பிளேஸ் ஆகி இருக்கும் சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமில். அண்ட் இந்த ரெண்டு ஆர்ம்ஸுமே வந்து அன்இக்குவல் லென்த்தில் வந்து இருக்குது, ஈக்குவலான லென்த்தில் வந்து இருக்காது, அன்இக்குவலான லென்த்தில் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எல் ஷேப்பில் இருக்கும், ஆர் அதர்வைஸ் ஜே ஷேப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம். இந்த ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோமில் இந்த சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது ஒரு எண்டில் வந்து இருக்குது, இருக்கும்போது அதுக்கு ஷார்ட் ஆர்மும் ஒரு லாங் ஆர்மும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ரீஜனில் வந்து இந்த சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. நார்மலாக மெட்டாசென்ட்ரிக், மெட்டா அப்படிங்கிறப்போ மெட்டாக்கு எம்மில் ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ எம் வந்து இட் இண்டிகேட்ஸ் த மிடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே சென்ட்ரோமியர் வந்து மிடிலில் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஆக்ரோசென்ட்ரிக்கில் இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா எண்டில் கிடையாது, ஆனால் எண்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகியிருக்கு சென்ட்ரோமியர். இட் இஸ் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட். அண்ட் இதோடைய ஷேப் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரோமோசோமோடைய ஷேப் வந்து ராட் ஷேப் குரோமோசோம். நெக்ஸ்ட் அடுத்ததாக டீலோசென்ட்ரிக். டீலோ அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் டி, அப்போனா எண்டு டெர்மினலில் வந்து இந்த சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த ப்ராக்சிமல் எண்ட், டெர்மினல் எண்டில் வந்து இருக்குது. அண்ட் இதோடைய ஷேப்புமே வந்து ராட் ஷேப் குரோமோசோம் தான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மெட்டாசென்ட்ரிக் அப்போ எம்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால இது மிடில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப் மெட்டாசென்ட்ரிக்கு சப் மெட்டன் வரதுனால மிடில் கிடையாது, மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி, சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி. அடுத்து ஆக்ரோசென்ட்ரிக், ஆக்ரோ அப்படின்னா பீக்கில், டுவர்ட்ஸ் எண்டும் கிடையாது, எண்டுக்கும் முன்னாடி இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. டீலோசென்ட்ரிக், டீ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போது எண்டு டெர்மினலில் இருந்து இருக்குது சென்ட்ரோமியர். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் குரோமோசோம் வந்து எத்தனை டைப்ஸில் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷனை பொறுத்து யூக்கரியோடிக் குரோமோசோம் அப்படிங்கிறது டூ டைப்ஸில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோசோம், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆலோசோம்ஸ். நம்மளோட ஹியூமன் செல்லில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்குது. பேர் அப்படின்னா என்ன, ஒரு பேரில் வந்து ரெண்டு இருக்கும். அப்போ 23 பேர் அப்படிங்கிறப்போ 23 + 23 வந்து எவ்வளோ, டோட்டலாக 46 குரோமோசோம் வந்து இருக்குது. இப்போ இந்த 23 பேர்ஸில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 22nd பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமை நம்ம ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டு குரோமோசோம் பேர்லேருந்து 22nd குரோமோசோம் பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமில் இட் வில் கண்டெயின் அ ஜீன் தட் வில் டிட்டர்மைன் த சோமாட்டிக் ஆர் அ பாடி கேரக்டர். அதாவது ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் ஒரு ஜீன் வந்து இருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் வந்து அந்த குரோமோசோமில் ஜீன் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம லோக்கஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் குரோமோசோம்லேருந்து 22nd பேர் ஆஃப் குரோமோசோம் வரைக்கும் ஒவ்வொரு குரோமோசோம் பேர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜீன் வந்து இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பேரில் வந்து ஹேர் கலர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இருக்கும், அண்ட் செகண்ட் பேரில் வந்து ஐ கலர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இருக்கும், தேர்ட் பேரில் வந்து நம்மளுடைய ஸ்கின் கலர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இருக்கலாம், அண்ட் ஃபிஃப்த் பேரில் வந்து நம்மளுடைய பாடி ஹைட் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாடி கேரக்டரை, சொமாட்டிக் பாடி கேரக்டர் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன் வந்து அந்த குரோமோசோமில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரோமோசோமை தான் நம்ம ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆட்டோசோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பேர்லேருந்து 22nd பேர் வரைக்கும் இருக்குல்லையே, அந்த குரோமோசோம் வந்து இட் ஹாவ் நோ ஃபங்க்ஷன் டு டீல் வித் த பயாலஜிக்கல் செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதாவது இவங்க மேலாக இவங்க ஃபீமேலா அப்படின்னு பயாலஜிக்கல் செக்ஸை வந்து டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது, பட் ஒன்லி தே வில் டிட்டர்மைன் அவர் பாடி கேரக்டர். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்லேயும் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் அ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ், சேம் நம்பர் தான் வந்து இருக்குது. இந்த ஆட்டோசோம்ஸ் வந்து பேராக இருக்கிறது இல்லையா, தட் வி கால் இட் ஆஸ் அ ஹோமோலோகஸ் இன் ஹியூமன். அதாவது ஏன் அது ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஹோமோலோகஸ் அப்படின்னாலே வந்து அந்த குரோமோசோம் வந்து பேராக இருக்கணும், ரெண்டு ரெண்டாக இருக்கணும், அண்ட் அந்த பேராக இருக்கிறது சேம் லென்த்தில் வந்து இருக்கணும், அண்டு அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் பொசிஷன் வந்து சேமாக இருக்கணும், அண்ட் தே ஷுட் கண்டெயின் அ சேம் ஜீன். இந்த மாதிரி அந்த பேர் பேராக இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பேர்லேருந்து 22nd பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து ஒவ்வொரு குரோமோசோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சேம் லென்த்தில் வந்து இருக்கும், அந்த ரெண்டு ரெண்டும் சேம் லென்த்தில் வந்து இருக்கும், அண்ட் ரெண்டுத்துக்குமே சேம் ஜீன் வந்து இருக்கும், அண்ட் அந்த சென்ட்ரோமியர் பொசிஷன் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆலோசோம் பற்றி பார்க்கலாம். ஆலோசோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆட்டோசோம்னா ஃபஸ்ட்டு பேரில் தான் 22nd பேர் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஆலோசோம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டு பேர் 23rd பேரை தான் நம்ம ஆலோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இது இட் வில் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இது இவங்க வந்து மேலாக இல்லை இவங்க வந்து ஃபீமேலாக அப்படின்னு பயாலஜிக்கல் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய குரோமோசோம் தான் வந்து இந்த ஆலோசோம். ஸோ இதை செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுனால வி கால் திஸ் குரோமோசோம் ஆஸ் அ செக்ஸ் குரோமோசோம். அண்ட் இந்த குரோமோசோமில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேர் தான். ஸோ அந்த ஒரு பேரில் மொத்தம் ரெண்டு குரோமோசோம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த டூ டைப் ஆஃப் குரோமோசோம் வந்து என்னென்னா, ஒன்று வந்து எக்ஸ் குரோமோசோம், இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோம். இப்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேலாக இருக்காங்க. இப்போ இந்த ஆலோசோம் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவலோடைய பயாலஜிக்கல் செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ அந்த இண்டிவிஜுவல் வந்து மேலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒன்று வந்து எக்ஸ் குரோமோசோமாகவும் இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோமாகவும் இருக்கும். இப்போது அந்த இண்டிவிஜுவல் வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் அந்த பேர் வந்து எப்படி இருக்கும்னா, ரெண்டுமே வந்து எக்ஸ் குரோமோசோமாக வந்து இருக்கும். ஸோ இதனால் நம்ம இதை வந்து ஹெட்ரோ குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆலோசோம் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ செக்ஸ் குரோமோசோம் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹெட்ரோ குரோமோசோம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் அவங்களுடைய பாடி செல்லில் பார்த்திங்கன்னா குரோமோசோம் வந்து பேர் பேராக ஜென்ரலாக வந்து இருக்கும். அந்த மாதிரி பேர் பேராக இருக்கிறது நம்ம டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம் அந்த கண்டிஷனை, தட் இஸ் 2N. இப்போது இந்த ஆர்கானிசம் வந்து கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கேமிட்டில் பார்த்திங்க அப்படின்னா குரோமோசோம் வந்து பேராக இருக்காது, சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேமிட்டை நம்ம ஹேப்ளாய்டுன்னு சொல்கிறோம், விச் இஸ் என். நெக்ஸ்ட்டு கேரியோடைப்னா என்னென்னு பார்க்கலாம். கேரியோடைப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்குது, எதர் அது ஒரு அனிமல் ஸ்பீஷியஸாக இருக்கலாம் ஒரு அதர்வைஸ் ஒரு பிளான்ட் ஸ்பீஷியஸாக இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு லிவிங் ஸ்பீஷியஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறது அவங்களுடைய செல்லில் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்குதோ அந்த ஸ்பீஷியஸில் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமனுடைய செல்லில் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்குது. அப்போ இது எல்லா ஹியூமனுடைய செல்லையும் வந்து அதே மாதிரி தான் கான்ஸ்டண்ட்டாக அந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்கும். இப்போ கேரியோடைப் அப்படிங்கிறது என்னென்னா, அப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் ஒரு ஸ்பீஷியஸாக இருக்கலாம், அதோட செல்லில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் வந்து கம்ப்ளீட் செட்டு இருக்கு இல்லையா, டோட்டலாக இவ்வளோ குரோமோசோம் வந்து இருக்குது, அதை வந்து ஜென்ரல் அப்பியரன்ஸ் பண்ணி காட்டுறாங்க, மெயின்லி இன்க்ளூடிங் தயர் நம்பர் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த குரோமோசோம். எதுக்காக அப்படி காட்டணும் அப்படின்னா, இந்த கேரியோடைப் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ஸ்டடி த குரோமோசோமல் அப்ரேஷன்ஸ். அப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த குரோமோசோமில் ஏதாச்சும் ஒரு அப்னார்மலிட்டி இருக்கா,
அதாவது அந்த குரோமோசோமில் ஏதாச்சும் ஒரு பகுதி வந்து டெலிஷன் ஆயிருக்கா, ட்ரான்ஸ்லொகேஷன் ஆயிருக்கா, இல்லை இன்வர்ஷன் ஆயிருக்கா, இல்லை டூப்ளிகேஷன் எதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்ட் டு ஸ்டடி த செல்லுலார் ஃபங்க்ஷன், டாக்ஸானமிக் ரிலேஷன்ஷிப், மெடிசனை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு, அண்ட் பாஸ்ட் எவல்யூஷனரி ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த கேரியோடைப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கேரியோகிராம் ஆர் இடியோகிராம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கேரியோடைப் ஆஃப் அ ஸ்பீஷியஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பீஷியஸோடைய கேரியோடைப், அதை டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணி காட்டுறது தான் வந்து கேரியோகிராம். ஸோ அந்த டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு பிக்சர் இங்கே வந்து ஷோன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தா போது உங்களுக்கு வந்து புரியும். அதில் எப்படி இருக்கும்னா, எல்லா மெட்டாஃபேசிக் குரோமோசோமும் வந்து இருக்குது. இப்போ ஹியூமனுடைய ஒரு கேரியோடைப்பை வந்து டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணி இந்த பிக்சரில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் வந்து எல்லா மெட்டாஃபேசிக் குரோமோசோமும் வந்து இருக்குது. அது எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஹோமோலோகஸ் பேரில், ஹோமோலோகஸ் அப்படின்னாலே வந்து பேர் பேராக வந்து இருக்கணும். அக்கார்டிங் டு தேர் டிக்ரீஸிங் லென்த், மொத்தம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த 23 பேராகவும் பேர் பேராக வந்து இருக்குது. அப்போது இது பெரிய லென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பேர் வந்து இதை விட கம்மியான லென்த்தில் வந்து இருக்கும், அடுத்த பேர் இதை விட கம்மியான லென்த்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிக்ரீஸிங் லென்த்தில் வந்து இருக்குது, அண்ட் திக்னஸ் அப்படின்ற மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேரில் வந்து சென்ட்ரோமியர் வந்து மிடில் சென்டரில் ப்ளேஸாக இருந்துச்சு அப்படின்னா, அடுத்து கொஞ்சம் சென்டர்லேருந்து அவையா, அதுக்கப்புறம் அடுத்து சென்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் அவையா, அந்த மாதிரி பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் வந்து மாறிக்கிட்டே வரும். அதே மாதிரி ஷேப்புமே வந்து ஒவ்வொருதுமே பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அந்த ஷேப் எக்ஸெட்ரா. அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக அந்த 23rd பேர் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் குரோமோசோம் பார்த்திங்கன்னா செக்ஸ் குரோமோசோம், அது வந்து எண்ணில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கேரியோகிராம் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ கேரியோடைப்னா என்ன, கேரியோகிராம்னா என்ன அப்படின்னு இதையும் வந்து பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் அ கமெண்ட் செக்ஷன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். சி யூ சூன் அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.